வணக்கம் தொடர்கிறது. சப்ரானுபுரம் ஜோதிட மார்க்காண்ட ஆசிரியர் ஸ்ரீ சூரியமூர்த்தி ஜோதிடர், 1980 முதல் 40 வருஷம் தொடர்பு, போன் 88 70 56 46, சென்னை அண்ட் புதுமை, 6/10/2020. சப்ராருக்கு சப்ராறு பார்க்க முடியும் தெளிவாக பலன் சொல்லலாம், அதுக்கு என்னிடம் தனி பயிற்சி உண்டு. எல்லா கேள்விக்கும் என்னிடம் பதில் கிடைக்கும். ஆளுடம் ஒராடி நம்பர் ஜாதகத்து மூன்றிலுமே என்னிடம் பார்க்கலாம். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, டெல்லி வேலை பதவி உயர்வு இடமாற்றம், வேறு நபர் மூலம் தொழில் கௌரவம், கல்வி நிறுவனம் மூலம் வருமானத்தை கேட்டிருக்காரு. இத்தனை கேள்வி கேட்டிருக்காரு. 5/10/2020 கேட்டிருக்காரு. புதுவையில் கேட்ட நேரத்துக்கு ஜாதகம் போடப்பட்டது, ஆர்டி 6 முறை. என இவர் கேட்ட நேரத்துக்கு நம்பர் கேட்டோம்னா இத்தனை கேள்விக்கு பதில் கிடைக்காது. இந்த மாதிரி இத்தனை கேள்வி கேட்டோம்னா ஆர்பிக்கு தான் நீங்க போகணும். பழனி 4வது பாதம் மேஷராசி விருச்சிகம், செவ்வாய் புதுத்தார் சனி செவ்வாய் சுக்கிர இருப்பு 2 வருஷம் 10 மாதம் 28 நாள். கேள்விக்கு போயிடலாம். விருச்சிகம் நகரத்தில் கேடு, முண்டில் குரு, 3 சனி, 5 செவ்வாய், 6 சந்திரன், 7 ராகு, 10 சுக்கிரன், 11 சூரியன், 12 புதன், 12 வீடுகள், வீட்டு அதிபதிகள், ஸ்டார் அதிபதிகள், சப் அதிபதிகள். எந்த கிரகம் எந்த பாவத்திற்கு நீங்க கொடுத்துருக்கேன், எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கு, எந்த ஸ்டார் சப்பு கொடுத்துருக்கேன், கிரகம் வீடு ஸ்டாரு சப்பு, எந்த கிரகம் எந்த பாவத்துக்கு சப்ரான் வாங்கியிருக்குன்னு கொடுத்துருக்கேன், சப்ரான் எந்த பாவத்திற்கு நீங்க கொடுத்துருக்கேன், இந்த கிரகம் எங்க ஸ்டார் சப்பு, இந்த கிரகம் எங்க ஸ்டார் சப்பு. கேள்விக்கு போயிடலாம். குடுப்பனை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தசாபதிக்கு போயிடலாம். ஒன்னின் சப்ராடு சனி, 1, 3, 7, 9 சப்பு, நின்றஸ்தார் சூரியன் 10, சப்பு குரு 6/10. கேள்வி ஓகே. அவர் கேட்ட கேள்வி கூட இது இருக்கு. அவர் என்ன கேட்டிருக்காரு, வேலை 6 இருக்கு, பதவி உயர்வு 3, 6, 10 இருக்கு, இடமாற்றம் 3 இருக்கு 10 இருக்கு, வேறு நபரும் கூட தொழில் 7/10 இருக்கு, கல்வி நிறுவனம் 9/10 6 இருக்கு, எல்லாமே இருக்குது. ஜாதகத்தில் கேள்வியில் உள்ள போகலாம் பாருங்க, போட்டிக்க பாருங்க. 1, 10, 6/10 நல்ல ஒர்க்கர், கௌரவமானவர். 3/10, 6/10 பதவி உயர்வுடன் இடமாற்றம். 7/10, 6/10 அதர் பார்ட்டி மூலம் தொழில் கிடைக்க அந்தஸ்து மரியாதை. 9/10, 6/10 கல்வி நெருக்கில் உயர் பெருக அலுவலர்கள். அந்த மாதிரி எல்லாமே இந்த ஜாதகத்துல அடிப்படையா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு இந்த தசையை வச்சு நம்ம டிசைட் பண்ண போறோம். தசை வந்து சுக்கர தசை, சுக்கர வந்து 8/11/6/10 வச்சிருக்கா. இந்த ஜாதகத்துல வந்து 8 இருக்கிறதுனால இவருக்கு மேல ரிமார்க் இருந்துகிட்டே இருக்கு. இந்த 4 பாயிண்ட் அவருக்கு, இந்த 4 பாயிண்ட் ரிமார்க் இருக்கும், வேலை கிடைக்காது, பதவி உயர்வுல வந்து லஞ்சம் கொடுத்துதான் அவருக்கு போகணும், உடனே லஞ்சம் கொடுக்காம போக முடியாது 8ல. அதர் பார்ட்டி மூலம் சில தொழில்களும் இருக்கும், கல்வி நிறுவனங்கள்ல வந்து பிரச்சனைகள் இருந்து ஒரு கல்வி நிறுவனத்துல இருந்து இன்னொரு கல்வி நிறுவனத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தங்களை ஏற்படும். ஒரு கல்வி நிறுவனம் 9, அதை மறுத்து 8, அடுத்த கல்வி நிறுவனம் 11, அதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இந்த தசையில இருக்கு அப்படின்னு காட்டிடுச்சு. அது புதன் புத்து, புதன் 4/12/11 இடமாற்றத்தால பிரச்சனைகள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்றது தெளிவா காட்டுது. 2வது வந்து புதன் புத்தி வரைக்கும் அப்படிதான். அது கேது குத்து ஒரு அளவுக்கு வந்து தொழில வந்து நார்மலா இருக்கும், பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. அது சூரிய தசை வந்துச்சுன்னா சூரிய தசை கூட நல்லா இருக்கும். அப்ப இந்த ஜாதகத்துல அடிப்படை விதி என்னன்னு கேட்டீங்கன்னா, தசை 8 வச்சிருக்கிறதுனால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய இருக்கும், பயம் இல்லை. உங்க மேல வழக்கு போட்டாலும் ஆட்சி இருக்கிற வழக்கு உங்க மக்கள் வெற்றிதான் ஆகும், தோல்வி ஆகுதுன்னு சொல்ற சான்ஸுகள் இந்த ஜாதகத்துல கிடையாது, பயப்பட வேண்டாம்.
நன்றி வணக்கம் தொடரும்.